ரொம்ப நாளாக எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தால் துணிவு படத்துக்கு இப்போ ரீசெண்டாக அப்டேட் மேலே அப்டேட் வந்து குவியுதுன்னு சொல்லலாம். வாங்க ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியார் இவங்க வந்து 30th October துணிவு படத்தோட டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா போட்டிருந்தாங்க. இது ரொம்பவே ஓல்டு அப்டேட்டாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக அவங்க இன்னொரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிப்ரன் மியூசிக் எல்லாம் ஒரு சாங்கை பாடி இருக்கிறதாகவும் அந்த துணிவு படத்தில் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாமெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக அவங்க இருக்கிறதா போட்டிருந்தாங்க. அது கூடவே ரெண்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப டேலண்டடான ஆக்ட்ரஸ் இவங்க மஞ்சு வாரியார். இவங்களை ஆக்டிங் நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப பிரமிச்சு போகிற அளவுக்கு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம அசுரன் படத்துலேயே பார்த்துருக்கோம். இவங்க அந்தளவுக்கு ரொம்ப டேலண்டடான ஆக்ட்ரஸ். இவங்க பாடி இருக்கிறதுன்றது நமக்கு எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் சமுத்திரகனி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, துணிவு பரபரப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை அதே 26 நவம்பர் தான் போட்டிருக்காரு. அவரும் ரெண்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபுல்லிஸ் யூனிஃபார்மில் ரொம்பவே அழகாகவே இருக்காரு, ஸ்மார்ட்டாக செட்டாக இருக்கவருக்கு. அவர் வந்து ஹெச் வினோத் கூட இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இவரோட ஆக்டிங்கும் சொல்லவே வேணாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். விசாரணை படத்தில் வர ஒரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை திரும்ப எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பின்னி பாட்டில் எடுக்க போகிறாருந்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிப்ரான் என்ன போட்டிருக்காருன்னா, அதே மஞ்சு வாரியர் மேம் கூட ரெக்கார்டிங் பண்ணுறத ஒரு ஃபோட்டோவை அதே ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன தான் இப்படி மாற்றி மாற்றி எல்லோரும் அப்டேட்ஸாக கொடுத்துட்டு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கன்னுவோம் அந்த சில்லா சில்லா சாங் எப்போ வரும்னு போட்டு நேம்ஸாக தெரிவிக்க விட்டுருக்காங்க. எல்லோரும் ஆசைப்படுற அந்த சில்லா சில்லா சாங் ரொம்ப சீக்கிரமாக வரும், வெளிவரும்னு நினைக்கிறேன். அநேகமாக அடுத்த தர்ஸ்டே வரும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?